வணக்கம் உலக தமிழ் மக்களே. இன்னைக்கு மாங்காய் இனிப்பு பச்சடி தான் செய்ய போறோம். அதுக்கு நான் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மாங்காய் பறிச்சு செய்ய போறேன். ஃப்ரெஷ்ஷாக நாலு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை மேல் தோலை எடுத்துருங்க. இதே மாதிரி நாலு மாங்காவையும் நல்லா தோல் இல்லாமல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நாலு மாங்காயும் கட் பண்ண துண்டுகளை ஒரு குக்கர்ல சேர்த்துருங்க. இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. குக்கரை மூடி வெயிட்டு போட்டுருங்க. ரெண்டு விசில்லேருந்து மூணு விசில் வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பெரிய சைஸ் மாங்காய்ன்றதுனால நான் மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குக்கர் ஆறுனதும் கேஸ் ரிலீஸ் ஆனதும் வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் நாலு மாங்காய் அளவுக்கு நான் ஒரு கிலோ வெல்லத்தை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், அதனால ஒரு கிலோ வெல்லம் தேவைப்படும். வேக வச்ச மாங்காயோட வெல்லம் சேர்ந்து வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க. இல்லைன்னா மேலெல்லாம் கொதிச்சு தெரிக்கும். நடுவில் நடுவில் ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு தட்டை திறந்து விடுங்க. அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஜாம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு நடுவில் நடுவில் கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு
நல்லா கலர் மாதிரி ஜாம் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான பதம். இது ஆறுன பிறகு நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பிரெட்டு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும். மிக்சட் ரைஸு, சாம்பார் சாதம் அது மாதிரிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும்னா அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் இந்த மாங்காய் ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.